வணக்கம், வெல்கம் டு வனமாலி லைஃப் ஸ்டைல். இது உங்கள் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, கிருஷ்ணரோட கதையில், அதாவது மகாபாரதத்தில் ஒரு சின்ன கிளை கதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் அவதாரம் பண்ண அந்த துவாபர யுகத்தில் தான் மகாபாரதம் நடந்தது இல்லையா. அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை என்னென்னா, கண்ணன் குழந்தையாக இருக்கும்போது ஜலக்ரீடை ராசக்ரீடைன்னு இந்த மாதிரி பல லீலைகளை புரிஞ்சானாம். எதில்? கோகுலத்தில். அப்போ ஜலக்ரீடை பண்ணும்போது இந்த கோபிகைகளுக்கெல்லாம் கோபம் வந்துருத்தான். நம்மளோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துன்னு போய் மறைச்சி வச்ச கண்ணனை நம்ம மறுபடியும் பனிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ன பண்ணாங்களாம், கண்ணன் குளிக்கும்போது அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்களாமா. அப்போ கண்ணனால் வெளியில் வர முடியலையாம், ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். அப்போ என்ன பண்ணலாம், திரௌபதி அந்த வழியாக போன திரௌபதி தன்னோட புடவை தலைப்பை கிழிச்சு, கண்ணா இதை நீ இடுப்பில் கட்டிண்டு நீ வெளியில் வா அப்படின்னு சொன்னாலாமா. இது காலத்தில் செஞ்ச உதவி இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது கண்ணனுக்கு. அவனால் முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் அவன் வந்து நிகழ்த்தியிருக்கான், அந்த மாதிரி ஆக்க வச்சுருக்கான் திரௌபதியை. திரௌபதி வந்து வெளியில் வந்த நாளைக்கும், இப்போ வந்து இது வந்து நீ எனக்கு காலத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்க, இந்த டைம்லி ஹெல்ப்பை வந்து உன்னோட காலம் வரும்போது, உனக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக நான் உதவுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொன்னானோ. உடனே திரௌபதி அப்படியே ஆகட்டும் கண்ணா, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாலும். இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் திரௌபதியை வந்து மானவங்கப்படுத்தப்பட்ட போது, துச்சாதன சபையில், துரியோதனன் சபையில் மானவங்கப்படுத்தப்பட்ட போது, கண்ணன் வந்து கண்ணன் வரானோ இல்லையோ, அவனுக்கு முன்னாடி அவனை கூப்பிட்ட ஒரு நாளைக்கு அவனோட திருநாமம், அதாவது கிருஷ்ணா காருண்ய சிந்தோ அப்படின்னு கூப்பிட்ற அந்த பேர், நாமம் அப்படின்னாக்க பேர், காருண்ய சிந்தோ அப்படின்னு கூப்பிட்ட உடனே கண்ணனோட நாமம் வந்து அவனுக்கு, அந்த திரௌபதிக்கு வந்து புடவை வழங்கித்தாமா, அந்த நேரத்தில் அவமானத்தை காப்பாற்றித்தாமா. அதனால் கண்ணனோட திருநாமத்தை எப்பொழுதும் வாயில் உச்சாடனம் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்பப்போ நமக்கு துயர் வரும் தெரியாது, துன்பம் வரும் தெரியாது, நமக்கு வராமல் காப்பாற்றுறது அவன் ஒருத்தன்தான். அதனால் கண்டிப்பாக பகவான் ஸ்மரணை இருந்துகிட்டே இருக்கணும் வாயில். இதில் வந்து இதில் இன்னொரு விஷயத்த நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கண்ணன் வந்து உடனே வரலையாமா. அவள் வந்து திரௌபதி வந்து கூப்பிட்றானாம், துவாரகா புரிஷா கண்ணா வா அப்படின்னு கூப்பிட்றாளாம், வரலையாமா. இதய கமலவாசா அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் கண்ணன் வந்தானாமா. அது ஏன் அப்படி அப்படின்ட்டு ஒருத்தரம் கேட்டபோது, கிருஷ்ணனை பற்றி கேட்டபோது அவள் சொன்னாள், அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னாராம் புன்னகையோட, நீ எங்கேயோ இருக்கிற துவாரகா புரிஷாவையும் எங்கேயோ இருக்கிற மதுரா புரிஷாவையும் எங்கேயோ இருக்கிற கோகுல நந்தனாவையும் கூப்பிட்டா நான் எங்கேருந்து வர்றது, பக்தியோடு நீ உன் இதயத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு என்றைக்கு நீ நம்புறியோ, இதய கமலவாசானு என் மேலே மாத்திரம் நம்பிக்கை வச்சு கையை தூக்கின்னு கூப்பிட்ட உடனே நான் அதனால தான் ஓடோடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா கிண்டலா. அதனால் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கையோட பகவான் மேலே ரொம்ப ஜாஸ்தி நம்பிக்கை வைக்கணும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.